ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम नित्य पारायणम इंद्रिय पगुदियल नाम केटकुम अष्टोत्तिरम ओम श्री साई राम ओम श्री साई साधकानुग्रह वटवृक्ष प्रतिष्ठापकाय नमः சாதகர்களின் மீது அருள் புரியும் ஆலமரத்தை நிறுவிய சுவாமிக்கு எங்கள் நமஸ்காரம். வெகு காலத்துக்கு முன்பு தியானம் எப்படி செய்வது என்பது பற்றி சுவாமி தன் பக்தர்களுக்கு கூறினார். எப்பொழுது நீங்கள் தியானம் செய்ய உட்கார்கிறீர்களோ அப்பொழுது கடவுளின் ரூபத்தை உங்கள் கண் முன் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஜபம் செய்ய உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்கிறதோ அந்த நாமத்தை ஜபம் செய்யவும். உருவம் இல்லாமல் நீங்கள் ஜபம் செய்தால் உங்களுக்கு பதில் யார் கூறுவார்கள்? தியான ரூபத்துக்கு என்னை தேர்ந்தெடுக்காவிட்டால் எனக்கு கோபம் வரும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு எந்த நாமத்தில் அல்லது ரூபத்தில் ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த ரூபம் அந்த நாமம் அதை தேர்ந்தெடுத்து கொள்ள உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. எல்லா நாமமும் ரூபமும் என்னுடையதுதான். என்னை பார்த்த பிறகு என் மொழி கேட்ட பிறகு நீங்கள் முதலில் எந்த நாமத்தை எந்த ரூபத்தை தேர்ந்து எடுத்திருந்தீர்களோ அதை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. சுவாமி இவ்வளவு சொல்லியதோடு நிறுத்தவில்லை. 1959 ஏப்ரலில் சித்ராவதி நதிக்கரை மணலில் உட்கார்ந்து புத்தர் போதி விருட்சம் மற்றும் தவம் செய்வதற்கான தகுதியான இடத்தை பற்றி பிரவச்சனம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் மணலுக்குள் கையை நுழைத்து 10-15 அங்குலம் அளவுள்ள ஒரு தாமிர தகட்டை உருவாக்கினார். அதன் மீது அறிந்த அறியாத எழுத்துக்கள் இருந்தன. அங்கிருந்த பக்தர்களுக்கு தாமிர தகட்டை காண்பித்த சுவாமி, இந்த தாமிர தகட்டை எந்த ஒரு மரத்தடியில் புதைத்தாலும் அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து சாதகர்கள் தியானம் செய்தால் அவர்களுக்கு சீக்கிரம் முன்னேற்றம் கிடைக்கும் என்றார். அதன் பிறகு 1959 June 29 அன்று சுவாமி தப்போவனத்தில் தாமிர தகட்டை பதித்து அதற்கு மேல் ஆலமரத்தை நட்டு வைத்தார். அப்பொழுது அவர், எந்த யோகி தவத்தில் ஒரு நிலையை எட்டினாரோ அந்த யோகி அவரை அறியாமலேயே அங்கு ஈர்க்கப்பட்டு வருவார் என்று கூறினார். தியான விருட்சம் என்று சொல்லி சுவாமி ஆலமரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? குரு ரூபத்தில் சிவன் ஆலமரத்தின் அடியில் ஆசனமிட்டு சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்கிறார். மகாவிஷ்ணு பிரளய காலத்தில் ஆலிலை மேல் யோக நித்திரை கொண்டு மூ உலகத்தையும் காக்கிறார். ஆலமரத்தை போல நமது சனாதன தர்மம் பல தத்துவங்களை சேகரித்து அமைந்திருக்கிறது. ஆலமரத்தின் விழுதுகள் கிளைகளில் இருந்து தோன்றி பூமியில் பதிகின்றன. பிறகு அது வேறாகி தாய்மரத்துக்கு அமரத்துவம் அளிக்கிறது. இன்று வரை லட்சக்கணக்கானவர்கள் இந்த தியான மரத்தின் கீழே உட்கார்ந்து தியானம் செய்து யோக ஆனந்தம் பெற்றிருக்கிறார்கள். தியான மரத்தை நட்டு வைத்த பிறகு நடந்த கதை. ஷிரடி அம்மா, அதாவது பெத்த புட்டு, ஒரு நாள் தியானம் செய்வதற்காக தியான மரத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது திரு ராஜா ரெட்டி தப்போவனத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் பெத்த புட்டுவிடம், நீங்கள் தியான மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்வதற்கு சுவாமியிடம் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பெத்த புட்டு, எந்த அனுமதியும் பெறவில்லை, ஆனால் பெறுவதாக கூறினார். ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில்
பெத்து போட்டு தியானம் செய்ய தியான மரத்தின் அடியில் அமர்ந்தார். தியானம் இணைந்த நிலையில் திடீரென்று தன் கண்களை திறந்தார். நம்ப முடியாத காட்சியை அவர் கண்டார். பிரசாந்தி மந்திரத்தின் கோபுர உச்சியிலிருந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவதைகள் மிதந்து மிதந்து கிழக்கு திசை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். இசை கருவிகளின் மங்கள துவனி தெளிவாக கேட்டது. அதை பார்த்த பெத்த புட்டு நினைத்தார், இவர்கள் தேவலோகத்து வாசிகள். இவர்கள் சுவாமியின் தரிசனத்துக்காக வந்திருக்கிறார்கள். பெத்த புட்டு யோகினி என்பதால் தியான விருட்சத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இந்த தரிசனம் கிடைத்தது. ஓம் ஸ்ரீ சத்யசாய் நாதார்பணமஸ்து.